Hi students, I am Vino. 11th mark chapter 2 la exercise 2.12 la 7th sum paakala. Kashla enna kuduthirukanga na prove that appdin solli kuduthirukanga. So LHS eduthittu nama RHS vandu prove pannalam. This is LHS vandha sum pannikalam. So enna irukudhu log 2 plus 16 log 16 by 15 plus 12 log 25 by 24 plus 7 log 81 by 80. Okay. So, you log 2 வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 16-ஐ மேலே கொண்டு போய்க்கிருவோம். ஓகேவா? இங்கே 16 அப்படின்னு இருக்குது. இது 2 பவரில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ 2 பவர்னால் என்ன பண்ணலாம்? 2 2 4. ஸோ அப்போ என்னாகும், 2 பவர் 4 8 2 16 அந்த மாதிரி வருமா? அப்போ 2 பவர் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். கீழே 15-ஐ நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 3 × 5 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். இந்த 16 மேலே போயிடுச்சுன்னா பவரில் போயிடும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான். இங்கே இதை எது பவர்ஸ் கொண்டு வந்துக்கலாம்? 5² அப்படின்னு கொண்டு வந்துக்கலாம். இதை என்ன பண்ணிக்கலாம்? 8 3 24. 8 3 24னா 3 இருக்கட்டும், 8 அப்படிங்கிறத நம்ம இருக்கிறது ரொம்ப லோயஸ்ட் ஃபார்மாக தானே கொண்டு வரோம். அப்போ 8-ஐ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2³ அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற 12 வந்து மேலே போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாக் 81 அப்படிங்கிறப்ப என்ன ஆகிடும்? 9 9 81. ஆனால் அதை விட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன பண்ணிக்கலாம்? 3 பவர் 4 அப்படிங்கிறது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 8 என்ன வரும்? 8 5 40 அந்த மாதிரி தானே வரும். ஸோ 80 அப்படிங்கிறப்ப 16 5 போட்டுக்கலாம். ஏன்னா 8 10 40, சி 8 10 80 அப்படிங்கிற மாதிரி போடலாம். அப்போ 8-ஐயும் 10-ஐயுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ 16 5 அப்படின்னு போட்டோன்னா 5 இருக்கட்டும், 16-ஐ என்ன பண்ணிக்கலாம்? 2 பவர் அப்படின்னு கொண்டு வந்துக்கலாம். ஆல்ரெடி இங்கே 16-ஐ 2 பவர் போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இதுவும் 2 பவர் 4. முன்னாடி என்ன இருந்தது? 7. ஓகே, அது அப்படியே உள்ளே கொண்டு போய்டும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? மேலே இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 16-ஐ உள்ளே கொண்டு போயிட்டோன்னா என்ன ஆகிடும்? 2 பவர் 16. 2 பவர் 4 × 16 அப்படிங்கிறப்ப என்ன ஆகிடும்? 16 × 4 வந்து 64. நெக்ஸ்ட்டு 16 உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா 3 பவர் 16 இருக்கும், 5 பவர் 16 இருக்கும். ப்ளஸ் லாக் 5 பவர். 12 2 என்ன இருக்குது? 24. அகெயின் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா 3 பவர் 12 ஆயிரும். 2 பவர் 3 × 12 அப்படிங்கிறப்ப என்ன ஆகிடும்? 12 3 36. நெக்ஸ்ட்டு லாக் 3 பவர் 7 4 என்ன வரும்? 28. கீழேனா 5 பவர் 7 × 2 பவர் 7 4 28. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ரூல் தெரியும், லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ப்ளஸ் லாக் சி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லாக்ன்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான் கொண்டு வரும். இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். லாக் 2 × என்ன இருக்குது? 2 பவர் 64 / 3 பவர் 16 × 5 பவர் 16. ஸோ என்ன இன்ட்டு கூட போட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் டாட் விக்காம. ஸோ 5 பவர் 24 இங்கே என்ன இருக்குது? 3 பவர் 12 × 2 பவர் 36. ஸோ இங்கே என்ன இருக்குது? 3 பவர் 28 5 பவர் 7 × 2 பவர் 28. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 3 பவர் 28னா 16-ஐயும் 12-ஐயும் ஆட் பண்ணால் 28 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 பவர் 64 அப்படிங்கிறப்ப இங்கே என்ன இருக்குது? 2 பவர் 36ஐயும் 2 பவர் 28ஐயும் ஆட் பண்ணோன்னா 2 பவர் 64 வருது. நெக்ஸ்ட்டு 5 பவர் 24னு இருக்குது, 16-ஐயும் 7-ஐயும் ஆட் பண்ணால் என்ன வராதுன்னா 24 வராது. ஓகேவா? அப்போ இருக்கிற வரைக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 இருக்குது இங்கே, 5 பவர் 24 இருக்குது கீழே, 5 பவர் 16 / 5 பவர் 7 இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம மேலே கொண்டு போய்க்கலாமா? இந்த டேர்ம் அப்படியே நம்ம மேலே கொண்டு போகணுன்னா என்னாகும்? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பை வந்து இப்போ நான் மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா 2 × 5 பவர் 24 இது மேலே போகும்போது என்னாகும்? அப்படியே மைனஸாக மாறும். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஸோ லாகு
2 into 5 power 1 அப்படினு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா ஏனா இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா 23 னு வரும் சோ 24ல 23 போயிச்சுனா 1 அப்ப என்ன கிடைக்கும் log 10 னு கிடைக்கும் இந்த மாதிரி log 10 னு வந்தாலே நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படினா பேஸ் வந்து எப்பமே 10 அப்படிங்கற மாதிரி எடுத்துப்போம் அப்ப log பேஸ் 10 னா இந்த 10 அப்ப வேல்யூ என்ன ஆயிடுச்சு 1 னு கிடைச்சிடுச்சு சோ RHS நமக்கு 1 னு தான் ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க ஓகே சோ அவ்வளவுதான் இந்த சம் தேங்க் யூ